வேற ஜென்ஷன்ல ஏறதுக்கு இறங்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. வயதானவங்களுக்கு பிள்ளைகளை வச்சுட்டு இறங்குறதுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. அதை ஒண்ணு நல்லது செய்யணும். அதே மாதிரி மழை சமயத்துல வந்து இறங்கையில பிரேக் அந்த பக்கம் விழுந்துருது, அந்த பக்கம் மரமா இருக்கு, அதை எடுத்து நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த ஜங்ஷன்ல இது ஒன்றும் நல்லது செய்யுங்க, மக்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு. சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம். எங்க போயிட்டு எங்க வரீங்கம்மா? நாங்க பரமக்குடியில போகணும். மகளோட போற மதுரை ஜங்ஷன்ல இருந்து ஏறி இருக்கு. எங்க வீடு இங்கே தான் இருக்கு. அதுதான் இங்கேயே இறங்க மாட்டேமா அப்படின்னு இருந்தாலும் அம்மா மகள் தான் கொண்டாந்து இறக்கி விட்டு ஒருத்தவளை எதிர்பார்த்து தான் நாங்க இறங்க வேண்டியதா இருக்கு. அந்த ஒரு ப்ராப்ளம் இந்த இடத்துல இருக்கு. ஆனா இங்க ஸ்டேஷன் வந்து ரொம்ப கீழே இருக்கு. நாங்க இறங்குறதுக்கும் சிரமமா இருக்கு, ஏறுறதுக்கும் சிரமமா இருக்கு. அதனாலேயே மெயினா நிறைய தடவை ஜங்ஷனுக்கு போய் அங்கேருந்து வேற பஸ்ஸோ ஆட்டோ பிடிச்சி வர்ற மாதிரி தான் இருக்கு. இது பஸ் ட்ரெயினில் வந்தால் செலவு கம்மின்னு நினச்சிட்டு வர்றவங்களுக்கு இங்கே இறங்கி ஏறுறது சிரமமாக இருக்கிறதுனால மறுபடியும் ஜங்ஷனில் போய் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வர்றது எக்ஸ்ட்ரா செலவு தான் ஆகுது. அதனாலேயே ட்ரெயினில் நாங்கள் வர்றது சிரமமாக இருக்குது. இந்த கீழ்மதுரில் இந்த பிளாட்ஃபார்மை கொஞ்சம் மேலே ஏற்றினா மக்களுக்கு சௌகரியமாக இருக்கும். என்ன பாதிப்பு உண்டாகும்? இதனால் எங்களுக்கு தெரிஞ்சு பரமக்குடியிலேருந்தே ரெண்டு பேர் இங்கே ஏறுறப்பவே தவறி விழுந்து இறந்துட்டாங்க. அது தெரிஞ்சதுனால தான் நிறைய ரொம்ப டைம் நாங்கள் ட்ரெயின்லையே வர்றதில்லை, பிள்ளைங்களை கூட்டிகிட்டுலாம் வர்றதே இல்லை. இதில் வந்தால் இந்த மாதிரி ஏதாவது ஆபத்து வந்துது அப்படிங்கிறதுனாலே வராமல் இப்போ சிங்கா நானும் சாரும் வந்ததுனால தான் இப்போ வர்றோம். சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தால் இங்கே வர்றோம். வயசானவர்கள்லாம் 3 அடி உயரம் இருக்குது பிளாட்ஃபார்ம், ஏற முடியல இறங்க முடியல, தண்ணி போர் கிடையாது, அதுபோல் நல்லது நீங்கள் கிடையாது. பாத்ரூம் கட்டி அங்கிட்டு ஒரு பாத்ரூம் கட்டி 3 வருஷம் அப்படியே கிடக்கு. இந்த இது கட்டி 5 மாதம் ஆச்சு. இந்த பாத்ரூமும் கட்டி யூஸ் பண்ணாமல் அப்படியே பூட்டி தான் வச்சுருக்காங்க. பொதுமக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க தண்ணிக்கு. பெண்கள்லாம் வந்தால் ஒரு பக்கம் ஒதுங்கிறது கூட இடம் இல்லை பாத்ரூம் இது போகிறதுக்கு. பாத்ரூம் பூரா பூட்டி கிடக்கு. பெரியவங்களை வந்து ஏற முடியல இறங்க முடியல. காரணம் வந்து ரயிலிருந்து பிளாட்ஃபார்ம் கிட்டத்தட்ட ஒரு 3 அடி வித்தியாசம் இருக்குது. அதனால் விழுந்து ரொம்ப அடிபடுற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே 2 முறை இறந்துருக்காங்க விழுகையில். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறனால இது மேலே உயர்த்தி கட்டினா இன்னும் மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் வசதியாக இருக்கும். எத்தனை வருஷமா இந்த பிளாட்ஃபார்ம் அப்படி அது ரொம்ப வருஷமா இருக்கு சார், சரியா ஞாபகம் இல்லை. ஒரு 10 வருஷம் இருக்குமா? ஒரு 10 வருஷத்துக்கு மேலே கூட இருக்கும். ஏன்னா இது வந்து கவனிக்கிறது இல்லை, அப்படியே கிடக்கு. இது உயர்த்தி கட்டினா மக்களுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து இல்லை இறங்குறாங்க ஏறுறாங்க. இந்த சைடில் பாதி மதுரையில் இருக்கிறப்ப எங்கிட்ட வந்து ஏறி இறங்குறாங்க, கவனிக்க மாட்டேன்றாங்க. மற்ற எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லாம் உயரமாக கட்டுறாங்களே ஒழிய இது கவனிக்க மாட்டேன்றாங்க. இதுக்கு ஒரு தீர்வு வந்து சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி செய்யுங்க. மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த, அதாவது இந்த மதுரையில் வந்து இந்த நம்ம இந்த கிழக்கு சைடில் இருக்கிறப்பறம் இங்கே வந்து ஏறுவாங்க. மேற்கு சைடில் இருக்கிறப்ப தான் ஜங்ஷன் போவாங்க. கிழக்கு பக்கம் இந்த முனிச்சாலை சைடு இந்த சைடு தெப்பக்குளங்களில் இருக்கிறப்பறம் இங்கே வந்து தான் ஏறுவாங்க இறங்குவாங்க. அதனால் வந்து வரவுலேருந்து வர்றவங்க பெரும்பாலும் இங்கே தான் இறங்குவாங்க. வரமுடி ஜனங்கள் பூரா தூர ஊருக்கு போகிறவங்க தான் ஜங்ஷன் போவாங்க. இங்கே மாறிக்கு வர்றவங்க பெரும்பாலும் இங்கே தான் இறங்குறாங்க. கீழ்மறையெல்லாம் இறங்குவாங்க. இந்த ஸ்டேஷனில் தான் நிறைய பேர் வந்து ஏறி இறங்குறாங்க இங்கே.